COVID-19 கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப மோசமான வகையில் பரிணாம வளர்ச்சி பெற்று B11529 அதாவது ஓமைக்ரான் அப்படின்னு ஒரு நியூ கொரோனா வைரஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸை பற்றி எல்லா உலக நாடுகளும் ரொம்ப பயப்படுறாங்க. எதனால அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற போட்ஸ்வானான்ற நாட்டில் தான் முதல் முதல்ல இந்த வேரியன்ட் வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நாட்டில் இந்த வேரியன்ட்னால இதுவரைக்கும் 60 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2019 உருவான கொரோனா வைரஸ்லேருந்து 30 மடங்கு அதிக பரிணாம வளர்ச்சி பெற்றதா இந்த கொரோனா வைரஸ் உருவாகிருக்கிறதாக போட்ஸ்வானா நாட்டில் இருக்க சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ஓமைக்ரான் கொரோனா வைரஸ் முதல் முதல்ல ஃபார்ம் ஆனது போட்ஸ்வானா நாடாக இருந்தாலும் இது வந்து ஹாங்காங்லையும் இஸ்ரேலையும் இதோட தாக்கங்கள் இருக்கிறதா நிறைய ரிப்போர்ட் பண்ணுறாங்க. போட்ஸ்வானா பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் ஒரு கார்னரில் இருக்குது. பட் ஆனால் ஹாங்காங் வந்து இன்னொரு சைடில் ஜப்பான் பக்கத்தில் சைனா பக்கத்தில் இருக்குது. இது எதுவுமே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. இந்த நாட்டில் இருக்கிற வைரஸ் தான் பரிணாம வளர்ச்சி பெற்று ஓமைக்ரான்னு ஒரு புது ரொம்ப பவர்ஃபுல் வேரியண்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ 2019 வந்த கொரோனா வைரஸ்லேருந்து டெல்டா வைரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 தடவை அதிகமான பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கு. ஆனால் இந்த டெல்டா வைரஸை விட இது வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 15 மடங்கு, அதாவது 2019 ஃபார்ம் ஆன கொரோனா வைரஸ்லேருந்து இது வந்து 30 மடங்கு அதிக பரிணாம வளர்ச்சி பெற்று அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இதை பார்த்து எல்லா உலக நாடுகளும் பயப்படுறாங்க. டெல்டா வேரியண்ட்லேருந்து வந்த பாதிப்புனாலே இன்னும் நம்ம ரிக்கவர் ஆகலை, அதுக்குள்ளால இன்னொரு ஓமைக்ரான் ஒரு வேரியண்டா அப்படின்னு யூரோப்பில் இருக்க ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸான ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, இட்டாலி அதே மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸ்லாம் இந்த வைரஸை பற்றி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது WHO அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஓமைக்ரான் வைரஸ்க்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க வேக்சினேஷன் வந்து 40% வந்து கம்மியாக தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 60% தான் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், மற்றபடி மீதி 40% தான் செயல்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியண்ட்டோட பல மடங்கு அதிக வேகமாக பரவக்கூடிய வேரியண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் இந்த வேரியண்ட்டை பற்றி இப்போவே ரொம்ப அதிகமாக கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நம்ம PM கூட இதை பற்றி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு என்ன ஆக்ஷன் நம்ம ப்ரியராக எடுக்கலாம், என்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா நியூஸ்லலாம் இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் கவர்மெண்ட் சேஃப்டி மெஷர் எடுத்தாலும் நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம இந்த கொரோனா வைரஸ் அதாவது புதுசாக ஃபார்ம் இருக்க இந்த ஓமைக்ரான் வைரஸ் வந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, அண்ட் அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.